நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு அமாவாசை திதியும் கூட. இந்த நல்ல நாளில் 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும். சந்திர பகவான் இன்னைக்கு மேஷ ராசியில் தான் இருக்காரு. இருந்தாலும் இன்று அமாவாசை திதியும் கூட, இன்றைய நாளில் நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். இந்த அமாவாசை திதியான இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் ராகு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால் அரிசி தானம் செய்யலாம் அல்லது அன்னதானங்கள் செய்யும் பொழுது இந்த அமாவாசைக்கான முழு பலனையும் பெறலாம். சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்தாலும் புண்ணியங்களை சேர்க்கலாம். ரிஷபராசினியர்கள், இன்று அமாவாசை திதியில் சூரிய பகவானின் சஞ்சாரம் ரிஷபராசியில் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் இன்று உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். மேலும் மிருகசி ரிஷம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள், ரிஷபராசியில் இருப்பவர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று காலை வேளையில் சிவனை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி கூடிய இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யவும். சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது மிதுன ராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். அரிசி மற்றும் வெள்ளம் ஆலயத்திற்கு தானம் செய்ய இந்த அமாவாசையில் உங்களுக்கு நல்ல புண்ணியங்களையும் சேர்க்கலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல பலனும் மற்றும் புண்ணியங்களையும் சேர்க்கும். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசியில் இருப்பதனால் இந்த அமாவாசை பலன் முழுமையாக உண்டு. கடகராசி அன்பர்கள், செவ்வாய் நீச்சமாக இந்த கடகராசியில் அமைந்திருப்பது இந்த நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும். ராசிநாதன் சந்திரன் மேஷ ராசியில் இருப்பதும் மற்றும் பரிவர்த்தனை யோகமாக சந்திரனும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள். இந்த அமாவாசை திதியில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். கடகராசி அன்பர்கள், ராசியில் செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகும், இந்த கிரக சேர்க்கைக்கு இந்த அமாவாசை திதியில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்யலாம். சிம்ம ராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது இந்த அமாவாசை திதிக்கு சிம்மராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பித்ருக்களின் ஆசீர்வாதங்களோடு இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம். விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகங்களும் மற்றும் இன்று அர்ச்சனைகளும் செய்து அன்னதானங்களும் செய்ய நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள், இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்க இந்த அமாவாசை திதிக்கு பரிகாரமாக அமைகிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். மேலும் இன்றைய நாளில் முக்கிய வேலைகளை மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். இன்றைய நாளில் இந்த சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டம தோஷமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில பிரச்சனைகளுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும், மன அழுத்தங்களும் ஏற்படலாம். சந்திரன் ராகு புதன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி நேயர்கள் இன்று ஆலயங்களுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய இந்த கிரக தோஷங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த வங்கி பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வாங்குவது அல்லது புதிய வண்டிகள் பதிவு செய்வது இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். இந்த அமாவாசை திதி உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு நரசிம்மரை வணங்கி மற்றும் எல்லை தெய்வ வழிபாடுகள் செய்வதனால் நல்ல சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. நீண்ட நாளாக சந்திக்க இருக்கக்கூடிய நண்பர்களையும் உறவினர்களையும் இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் தீரும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை இன்று கருமாரி அம்மனை வணங்கி ஆலயத்திற்கு சென்று ராகு காலத்தில் தீபம் ஏற்ற கிரக தோஷங்கள் தீரும். 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் மற்றும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்ற கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். தனுசு ராசி நேயர்கள்,
மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை எதிர்பார்த்த வேலைகள் கிடைப்பது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு. இன்று ஒரு சிலருக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் இருக்கலாம். குழந்தை பாக்கியங்கள் பெறுவது மற்றும் மற்ற சுப செய்திகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும். விஷ்ணு ஆலயங்களில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு இன்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மகர ராசி நேயர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனபாரங்கள் குறையும். சந்திரன் ராகுவுடனும் புதனுடனும் சேர்ந்திருப்பது புதிய வண்டி வாகன யோகங்களுக்கு நல்ல உங்கள் முயற்சிக்கு வெற்றி உண்டு. விஷ்ணு ஆலயங்களில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபமேற்றி வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். அமாவாசை திதியான இன்றைய நாளில் இந்த கும்பராசி நேர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் மற்றும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய கிரகதோஷங்கள் தீரும். மீனராசி நேர்கள், வழக்குகள் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இதில் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் முக்கியமானதாகவே அமைகிறது. கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப விவகாரமாக இருந்தால் யோசித்து நிதானித்து முடிவெடுக்கலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கோர்ட் பிரச்சனைகளுக்கு இன்று வழக்குகள் இருந்தால் நீங்கள் விசாரணையை ஒத்தி போடுவது சிறப்பு. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப காரியங்களும் மற்றும் சுப செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை பார்க்கலாம். இன்று மீனராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் ராகு புதனுடன் சேர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அல்லது குடும்பத்தாரிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே இன்று நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய இந்த கிரக தோஷம் தீரும். இன்றைய ஜோதிட அறிவியலில் வந்து வைகாசி மாதம் அமாவாசை இன்னைக்கு, ஆனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேஷராசியில் தான் இருக்கார். சூரியனுடன் சேர்ந்து இருந்தால்தான் அமாவாசை நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியில் தான் இருக்கார். நாளைக்கு தான் அவர் வந்து முழுமையாக சூரியனோட சேர்ந்திருக்கிறார். இந்த அமாவாசை திதிகள் வரும்பொழுது நம்ம எதுவுமே சுபங்கள் வந்து செய்வதில்லை. சொல்லும்போது என்ன சொல்லுவோம், வெறுமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வானத்தில் நிலா இருக்காது இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெறுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்றைக்கி நம்ம சுபம் பண்ணுறதில்ல, சந்திரன் சூரியன் சேர்ந்திருந்தால் நமக்கு ஏன் அது வந்து ஒரு அசுப தினமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனினுடைய தாக்கம் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும், சந்திரனுக்கு வந்து இன்றைக்கி பலம் குறைவாக இருக்கும். நம்ம எந்த சுப காரியத்தை செய்தாலும் சந்திரனை வைத்து தான் செய்வோம். இன்றைக்கி நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, சந்திரன் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை வைத்து தான் நம்ம நாளே வந்து குறிப்போம். இப்போ சந்திரன் சூரியனோடு சேர்ந்து வெறுமானமாக அன்றைய நாளில் நம்ம நிலாவை வந்து பார்க்க மாட்டோம் அமாவாசை திதியில். அதனால் சந்திரன் பலமில்லாமல் இருக்கக்கூடிய இந்த நாளில் எந்த சுப காரியத்தையும் செய்ய மாட்டோம். சூரியன் வந்து இன்றைக்கி பலமாக இருக்கக்கூடிய நாள். அதனால தான் பித்ருக்களுக்கான உண்டான காரியங்கள், இறந்தவர்களை நினைத்து நாம் வழிபட்டால் நமக்கு சந்ததி விருத்தி நன்றாக இருக்கும். நமக்கு பிறக்க குழந்தைங்க, நமக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்குங்கிறதுனால சூரியனை இன்றைய நாளில் நாம் வணங்குகிறோம். இன்றைக்கி ஜோதிட சந்தேகமில் வந்து நேயர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சுப வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுபம் இருக்குது இல்லை ஒரு நாள் பண்டிகை அப்படின்னா வாசலில் வந்து தோரணம் வந்து கட்டுறோம் இல்லையா, இதில் என்ன மாதிரியான மலர்கள் சேர்க்கணும், இந்த தோரணம் ஏன் கட்டுறோம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய மலர்கள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போல்லாம் நிறையா இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வருது இல்லை, ஸோ அது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வேணால் நல்லாயிருக்குமே தவிர ஒரு நாள் கிழமை அப்படின்னு சொன்னால் நம்ம பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸில் கண்டிப்பாக தோரணங்கள் கட்டக்கூடாது. இரண்டாவது, நம்ம அந்த
நறுமணங்கள் இருக்கக்கூடிய மலர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கனகாம்பரம் சேர்க்க மாட்டோம். ஒரு வகையான ஒரு சாமந்தி பூ இருக்குது, அதையும் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். பொதுவாக இந்த தோரணங்களில் வாசனை இருக்கக்கூடிய மலர்கள் தான். இதில் குறிப்பாக சம்மங்கி, ரோஜா, அப்புறம் இந்த கோழி கொண்டன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவுமே ரொம்ப நல்லது. அது வீட்டு வாசலில் வந்து வைக்கிறதுனால இது என்ன எதற்காக வைக்கிறோம்னா, நல்ல ஒரு சுபம், திரும்ப திரும்ப மீண்டும் நம்ம வீட்டில் ஒரு சுபம் ஏற்படணும் அப்படிங்கிறது. இதில் மாவிலை தான் தோரணமாக கட்டுவோம். பூந்தோரணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு நம்ம செய்கிறது தான். பண்டிகை நாட்களில் வந்து நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம். அந்த மாவிலைங்கிறது வாடவே வாடாது, அது ட்ரை ஆகிறதுக்கே 4 நாள் 5 நாள் ஆகும். ஸோ வீட்டில் வந்து நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த காற்று மாசையெல்லாம் எடுத்து பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மாவிலை தோரணம் கட்டிக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய இன்று நன்றில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.